ஆங்கிலம் ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி. உருது உலகத்தின் கவிதை மொழி. சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி. பிரெஞ்சு ஜெர்மன் உலகத்தின் பிழைப்பு மொழி. ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். ஒரு கோயில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு கோயில் கட்டினால் இந்துவுக்கு மகிழ்ச்சி, ஒரு தேவாலயம் கட்டினால் கிறித்தவருக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி கட்டினால் ஒரு இஸ்லாமியனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒருவனை ஒரு அடி சிந்திக்க வைத்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று நம்புகின்றவன்தான் இந்த நாட்டில் எம்பிஏ படிக்காமல் இரண்டு முறை முதலமைச்சராக இருந்து இந்த தேசத்தை கண்ணியத்தோடு நடத்திய கர்மவீரர் காமராஜருக்கு என் பணிந்த வணக்கம். 93 வயதில் மூத்திரச்சட்டியோடு இந்த நாட்டில் பகுத்தறிவை தந்த பகலவன் தந்தை பெரியாரையும் நான் கொஞ்சம் எப்போதுமே மைக்கிலேருந்து விலகியே இருக்கிறது. ஏன்னா நம்ம ஊரில் எது எப்போ அறிவிப்பாங்க, எதை எப்போ விளக்குவாங்கன்னு யாருக்குமே தெரியல. புரிஞ்சா கை தட்டியிருப்பீங்க. எனக்கு 2-3 ஃபோட்டோகிராஃபர் மொத்தமாக வந்தோன்னே பயந்துட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் நடிகைக்கு தான் 7 கிராஃபர் போவாங்க. ஒரு பேச்சாளருக்கு 8 ஃபோட்டோகிராஃபர் வந்தது இங்கே தான் முத முதல்ல புத்தக கண்காட்சியில் தான். அதுக்கே மகிழ்ச்சி. இதுக்கு பேர் தான் ஃப்ளாஷ் காட்டுறதுன்னு பேரா சார்? ரைட்டு. மறந்துடாதீங்க, இந்த புத்தக கண்காட்சியில் என்ன சிறப்புன்னா, காலடியில் தோன்றின ஆதிசங்கரரையும் அறிவால் புரட்சி செய்யின்னு சொன்ன அம்பேத்காரையும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் ஒரே தட்டில் சமமாக வைக்கின்ற ஒரே இடம் புத்தக கண்காட்சிகள் என்பதால் அதை கூட இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் நம்ம கைத்தட்டுறோம். நல்ல தட்டுங்க பதிப்பாளருக்கு. வேற என்ன, இங்கேயும் எத்தனை பேர் சுற்றி பார்த்துட்டு அப்பளம் சாப்பிட்டு போகிறோம்னு நமக்கு இருக்குது. பாவம் அவர், எங்கள் ஐயா நாஞ்சில் நாடன், அவர் எழுத்து மாதிரியே பேச்சும் புனிதமாக இருக்குது. அவர் தமிழ்நாட்டுக்கு தகுதியானவர் அல்ல, அவருக்கு தெரியாது. நாங்கள்லாம் தேசாந்திரி மாதிரி பேசுகிற ஆள். நாங்கள் வள்ளலாரை பற்றி பேசிட்டு ரூமுக்குள்ளே முட்டை பிரியாணி சாப்பிட்றவன்னு நமக்கு தெரியும். மேடையில் கற்பை பற்றி பேசிட்டு காரில் போனோன்னு டிரைவர் கேட்பார், ஐயா எந்த வீட்டுக்கு போகணும்னு. இதெல்லாம் புரிஞ்சாதான் தமிழ் சமூகம் கைத்தட்ட முடியும். ஆனால் நம்ம நாட்டில் பெரிய சாபக்கேடு, பேசுகிறது மாதிரி எழுதுறது மாதிரியே வாழக்கூடிய ஒரு மனிதனாக வந்திருக்கக்கூடிய நாஞ்சில் நாடன் அவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு ராத்திரி தூங்கக்கூடாது. ஏன்னா பத்மஸ்ரீ பத்ம விபூஷன்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஆள் பிடிச்சா 6 மணி நேரத்தில் வாங்கிடலாம். ரசிகர்கள்ட்ட இதுவும் புரிஞ்சிருப்பீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சு கைத்தட்டுவீங்க. அடுத்து ஐயா கமலநாதன். இப்போ எனக்கு ரேடியோ டிவியில் பேசுகிறத பற்றி கவலையே இல்லை. ஏன்னா அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க, வெறும் மைக்கு இருக்கும் கேமரா இருக்கும். ஆக்ஷன் பாரு, நாங்கள் ஆள் இல்லாமே 6 மணி நேரம் பேசுவோம். இப்போ இங்கே நம்ம ஐயா வைரவன் சார்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம்னு. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், 8:30 மைக் ஆஃப் பண்ணி 9:00 நாளைய நிகழ்ச்சி அறிவித்து நாங்கள் போயிடுவோம்ட்டாரு. நான் கூட கொஞ்சம் தாமதமாக வந்ததுக்கு முதல்ல உங்களிடத்தில் மன்னிப்பை கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சொல்லணும். இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி துறையினுடைய பிரபலமாக இருந்து இளைஞர்களை எல்லாம் ஊக்குவித்த பாலரமணி அவர்கள் இங்கே உட்கார்ந்துருக்கிறார்கள். 3வது வரிசையில் உலக நம்முடைய மரியாதைக்குரிய அக்கா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள நிறைய பேருக்கு தெரியாதுங்க. தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெண் பேச்சாளர் 40 நாடுகளுக்கு போய் கனடாவில் அந்த அக்கா பேசுகிறாங்கன்னு சொன்னால் டிக்கெட் போட்டு விற்கிறான். 1 நிமிஷம் எந்திரிச்சு நில்லுங்கக்கா. குன்றக்குடி அடிகளாரால் தோற்றுவிக்கப்பட்டவங்க. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த கூட்டத்துக்குள்ளே யார் எப்படி இருப்பாருன்னு தெரியாது. ஏழைகளுக்கு தன்னுடைய வாத வருமானத்தில் சரிபாதி செய்யக்கூடிய அரசாங்கத்துறையில் வேலை பார்த்து லஞ்சம் வாங்காத ராமசாமி இங்கே கை கட்டிக்கிட்டே இருக்காரு. அவருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். இப்படி பல பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு அதை விட என்ன மகிழ்ச்சின்னா, இந்த பதிப்பகத்தால் நின்றுக்கிட்டே இருக்கார். எனக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போல்லாம் என்னை பேச கூப்பிடாட்டிலாம் நான்லாம் உங்களை மாதிரி கவலைப்பட மாட்டேன். ஏன்னா எங்கள் அம்மாவும் எங்கள் மனைவியும் வச்சு நானாக பேசுகிற அளவுக்கு ஒரு முத்தின நிலைமைக்கு வந்துட்டேன். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு தமிழ் அறிவிப்பாளர் நல்லா பேசுகிறாங்க. இம்மு இன்னு இட்டு இப்பு இரு இச்சு, இதுவே பாரதியை இன்னும் நம்ம சாகாமல் வச்சுருக்கோங்கிறதுக்கு ஒரே அடையாளம். அந்த பாப்பாவுக்கு நல்ல கைத்தட்டலாம். நல்ல பாவம். ஒளி குறியீடுகளே நம்ம நாட்டில், ஏன்னா ரேடியோ மிர்ச்சி செம ஆட்டு மச்சு துப்பு எச்சிங்கிறான். அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க கேட்டால் இது எங்கள் பெல்லக்க வெள்ளக்கம்ங்கிறான். பாவம் எனக்கு முன்னாடி பேசின ஐயா பாரதியாரை பற்றி பேசினார்னு சொல்ல மாட்டேன்.
ஒரு 30 நிமிடங்கள் பாரதி என்கின்ற நூலகத்திற்கு உள்ளே சென்று வெளியே வந்த உணர்வை எங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக இந்த கூட்டம் ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு. ஏன்னா நம்ம ஊரில் எதோ கைத்தட்டுறான், எதோ பாராட்டுறான். முந்தா நேற்று காலையில் கோயம்புத்தூரில் போய் ரூமில் செக்இன் ஆகிற 5:30 மணிக்கு ரூம்பாய் ஓடி வந்து கேட்குறான், சார் ஒரு சந்தேகம்ங்கிறான். கரெக்டாக நான் பேசும்போது போலீஸ்கார் முன்னாடி வருவார். 5:30 மணிக்கு கேட்குறான், சார் எனக்கு தெரிஞ்ச மகிழ்ச்சி சார், இளங்கோவடிகள் காவி உடைக்குள்ளே கன்னித்தமிழை கேட்டார், இங்கே காக்கி உடைக்குள்ளே ஒரு போலீஸ்காரர் கன்னித்தமிழை கேட்க வந்திருக்காரு, அதுவே இங்கே படைத்த வெற்றி. ரொம்ப அதே மாதிரி பாவங்க, இவ்வளவு பெரிய மேடையை போட்டு இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி நடத்தி இத்தனை பதிப்பகத்தை வச்சு, அதுவும் இன்றைக்கி முருகன் சார் ஒரு 100 தடவை என்கிட்ட பேசியிருப்பார், ஐயா வைரவனாக இருக்கட்டும் இந்த பதிப்பகத்தாராக இருக்கட்டும் புத்தக கண்காட்சி ஆண்டுதோறும் நல்லா நடத்துகிறவங்களுக்கு முடிஞ்சவங்க உடல் உழைப்பு கொடுங்க, முடியாதவங்க அமைதியாக உட்காந்து பேச்சு கேளுங்க, அதுவும் முடியாதவங்க ஒரு புத்தகம் வாங்கிட்டு அடுத்தவனை வாங்க வைங்க, அதுவும் முடியாதவங்களே இவங்களை பற்றி தப்பு பேசாமல் போங்க, வருஷத்துக்கு வருஷம் நல்லா நடக்கும், எல்லாருக்கும் ஒரு நல்ல அரங்கு நிறைந்த கைத்தட்டு இந்த தென்னிந்திய பதிப்பகத்தாக இருக்குது. பத்தாது, அதுதான் இன்னும் ஒரு 10 நாள் அவரை தூங்க விடாது. ஆனால் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியாதுங்க, சொத்தை விற்று பதிப்பகம் நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் என்னையும் எழுத்தாளன் மதித்து நான் எழுதின புத்தகத்துக்கு கரெக்டாக காசு தந்த ஒரே பதிப்பங்க அவர் தான். ஏன் சிரிக்கிறீங்க ஐயா? உண்மையை சொல்கிறேன், சும்மா மேடையில் பேசுகிறதில்ல, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. முந்தானத்துக்கு காலையில் கோயம்புத்தூரில் செக்இன் ஆகிறேன், 5:30 மணிக்கு போய் ரூம்பாய் ஓடி வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் தானே டிவியில் பேசுவீங்க, நமக்கு எவனாவது புகழ்ந்துட்டால் தமிழ்நாட்டுக்காரனுக்கு தூக்கம் வராது, நம்ம பல்லு வழக்கில் அதுக்குள்ளேயும் கேள்வி பதிலுக்கு ரெடி ஆகிட்டோம். ஆமாப்பா, எந்த டிவியில்? இல்லை விஜய் டிவியில் நீங்கள் பேசுவீங்கள்ல, இன்னும் நமக்கு குஷி ஆயிடுச்சு. ஆமாப்பா, என்னப்பா கேள்வி கேட்க போகிற? 5:45 கேட்டாங்க, என் ஆயுஸில் அந்த மாதிரி ஒரு கேள்வியை 46 வருஷம் நான் ட்ராவல் பண்ணுறேன். நாஞ்சில் நாடன் சாருக்கும் எனக்கு முன்னாடி பேசிய கமலநாதன் சாருக்கும் இந்த மணிகண்டனுக்கும் எங்களை விட மேடையில் கீழே படித்தவங்க அதிகமான இருக்கீங்க, அறிவுடையவர்கள் இருக்கீங்க, ஆற்றலுடையவர்கள் இருக்கீங்க. ஏன் 6 அடிக்கு மேடை போட்டு வந்தோன்னு 4 புஸ்தகம் கொடுத்து மதிக்கிறீங்கன்னா இது எங்கள் சதப்பிண்டத்துக்கு இருக்கக்கூடிய மரியாதை இல்லை. நாங்கள் படித்த திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற முத்துக்குமாருடைய வைரவரிகளையும் நாள்தோறும் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால படித்தவனுக்கு இந்த சொசைட்டி ஒரு 300 பேர் உட்காந்து மரியாதை தர்றீங்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். பரவாயில்ல, இந்த தடவை நம்ம சாகித்ய அகாடமி விருதை தமிழ்நாட்டில் மல்லாங்கிணறுங்கிற ஒரு ஊர்லேருந்து பிறந்து அதுவும் சுபமங்களாக்கு எழுதி கதாவிலாசம் உபவாண்டவம் தேசம் யாமோ கேள்விக்குறி துணையெழுத்து சார் நாயின கலைஞர்களை பற்றி எழுதி சஞ்சாரம்ங்கிற புத்தகத்துக்கு எந்தவித ரெக்கமெண்டேஷனுமே இல்லாமல் நம்மளால் விருது வாங்க முடியும்னா அவன்தான் எங்கள் தேசத்து படைப்பாளன் எஸ் ராமகிருஷ்ணன். அவனுக்கு ஒரு பலத்த கைத்தட்டு. அவர் கூட சொன்னார், பிரபஞ்சன் இறந்தபோது அரசாங்கம் மரியாதை கொடுத்தது, நம்ம ஊரில் அரசாங்கம் நம்மள்டேந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி. இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன், ஏன்னா நான் பத்திரமா பேசிட்டு வீட்டுக்கு போகணும். வைரவன் சொல்கிறார், இது சொந்த செலவுலேயே சூன்யம் வச்ச மாதிரி இருந்தாலும் கூப்பிட்டதுங்கிறாரு. என்ன செய்கிறது, பிபி பேஷண்ட்டு வந்தானு பேச வேண்டான்னு தான் நினைக்கிறோம், பேசி தொலைய வேண்டியிருக்கு. 5:45 கேட்டான் கோயம்புத்தூர், அதை பேசிட்டு தான் இங்கே சொல்லுவேன். பாரதியார் பாடல் அப்புறம் இருக்கட்டு, நெஞ்சு பொறுக்குது இல்லையேவா? 5:45 கேட்குறான் என்கிட்ட, சார் கமலஹாசன் அவன் கேட்ட கேள்வி சத்தியம், கமலஹாசன் உங்கள் விஜய் டிவியில், அவன் விஜய் டிவியில் நான் பேசணும்னு அதுக்கு நான் ஓனர்னே நினச்சிட்டான். பிக் பாஸில் முதல் ரவுண்டில் ஓவியாவை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு, செகண்ட் சீசனில் மும்தாஜை வச்சிருக்க மாதிரி வச்சுருந்து அவுட் பண்ணிட்டாரு, ஏன் சார் அப்படி பண்ணாருன்னா, தம்பி எனக்கு சங்க இலக்கியம் தெரியும், சிலப்பதிகாரம் தெரியும், பெரிய புராணம் தெரியும், நான் படித்த சிலபஸ்லே இல்லாத ஒரு கேள்வியை கேட்டிருக்க, நம்ம நண்பர் கமலஹாசன் மட்டும் எந்த லேடியை எப்போ வச்சிருப்பார் எப்போ அவுட் பண்ணுவார்னு இந்தியாவில் எவனுக்குமே தெரியாதுன்னு புரிஞ்சா கைத்தட்டியிருப்பீங்க. எனக்கு என்ன வருத்தம்னா இவர் அடுத்த முதல்வர் பட்டியலில் வேறு இருக்கார், இன்னொருத்தர் இருக்கார் சார், இன்னைக்கு அவர் படம் வேறு ரிலீஸ் ஆயிடுச்சு, அவங்க ஒய்ஃபு கட்டுற பள்ளிக்கூடத்துக்கு பணம் கட்ட மாட்டேங்குது, இதை நம்ம சொன்னால் அயோக்கியங்கிறான். யார் சார் நீங்கள் மறந்துடாதீங்க, ஒரு அப்ளிகேஷனை எடுத்து காமராஜர்கிட்ட போய் சீஃப் செக்ரட்டரி கேட்குறாங்க, நடந்த உண்மையை சொல்லிவிட்டு நான் இன்றைக்கி தலைப்பே மாறிவிட்டேன், ஏன்னா பாரதியாரை பற்றி இங்கே பேசிவிட்டீங்க எங்களை. சார் இன்னொரு கைத்தட்டு சார், பாரதியை படம் பிடிச்சு காட்டினா சார் அந்த மனுஷன்,
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம். யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்களுமே கண்டதில்லை. கண்ணிருந்தும் குருடனாய் காதிருந்தும் செவுடனாய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே, ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். அவன் பிரெஞ்சு படிக்க வேண்டான்னு சொல்லல, சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டான்னு சொல்லல, உருது படிக்க வேண்டான்னு சொல்லல, எல்லாத்தையும் படிடா, ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படிதான். அறிதல் வேற, தெரிதல் வேற, புரிதல் வேற. எல்லாரும் பேனால மை போட்டு தானே எழுதினா, அவன் மட்டும்தானே மெய் போட்டு எழுதினா. ஆனாலும் அவனை எப்படி பார்த்தோம், வைரமுத்து தான் எழுதினாரு கவிராஜன் கதையில், உன் உடலில் மொய்த்த ஈயின் அளவு கூட இறுதி கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. அணிலாவது அம்பானியாவாது எனக்கு தெரிஞ்சு கோச்சுக்காதீங்க, விஜய் மல்லையாவை விட பெரியாள்னு நான் நினைக்கிறவன் ஜெயகாந்தன் சார். வாங்கின கடனை கட்டாமல் போகிறது பெருசா, எனக்கு ஒழுக்க நெறிய கற்றுக் கொடுத்த என் ஜெயகாந்தன் பெருசா சார். இவர் சொல்லிட்டார் அதுக்குள்ளே வந்து திருக்குறள் 10 படிங்கன்னு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, என்னைய கிரில் சொல்ல வச்சுருவீங்களோன்னு. ஏன் திருக்குறள் படிக்கணும், ஏன் திருக்குறள் படிக்கணும், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படிக்க வேண்டியதை படி, படித்தபடி நில்லு. ஏண்டாண்ணா, தொட்டனை கூறும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவு, கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும்ட்டான். அதை படிச்சுட்டா என்னடாண்ணா, அறிவு அற்றம் காக்கும் கருவின்னா, அறிவு வந்துட்டா என்னடாண்ணா, சென்ற விடத்து செலவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு, அதுக்கு மேலே என்னடா பிரமாதம்னா. எல்லாத்துக்கும் வச்சுருக்கான், இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மைக் நின்று போச்சு, உங்களுக்கு சந்தோஷம். டக்குன்னு ஒருத்தன் பேட்டரி போட்டு கொடுத்தான்னா, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தின் மானப்பெரிதுன்னா. அட, என் பேச்சு பாலரமணி சாருக்கு புரியல, எந்திரிச்சு குரல் சொல்லாமல் உண்டு. யாகாவா ராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. அதுக்கு நான் பதில் சொல்லலாமா, என்ன என்ன சொல்லலாமா, ஒரே ஒரு வார்த்தை. எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் சொல்லக்கூடாது சார், சைடில் சொல்லியிருக்கணும், தீயினால் சுட்ட புண் உள்ளாறு மாறாதே நாவினால் சுட்டவடு. நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், ஷேக்ஸ்பியரை விட செல்லியை விட வேர்ட்ஸ் வித்தை விட நான் டெய்லி எல்லாரையும் படிக்கிறேன். ரெண்டு வரிகளில் உலகத்தில் சொன்ன ஒரே வள்ளுவனுக்கு இணையாக இனிமேல் ஒருத்தன் இந்த உலகத்தில் பிறக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. இப்போ எனக்கு என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறேன்னு இவங்க வேறு சொல்லிட்டாங்க ஐயா, 10 குரலில் 7 குரல் தப்பு இல்லாமல் சொல்லிட்டேன் ஐயா. வெக்கமாக இருக்குது, அருவறுப்பாக இருக்குது. இந்த புத்தகங்க நான் பார்த்துருக்கேன், வருஷந்தோறும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினச்சி பயந்துட்டேன். என்ன இந்த கூட்டத்தில் பெரிய புரட்சின்னா, ஐயா நாஞ்சில் நாடன் அவர்களை பணிந்து சொல்லிக்கிறேன், நீங்கள்லாம் எழுதிக்கிட்டே இருக்கிறவங்க, நாங்கள்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறவங்க. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் என் பேர் மணி, எங்கள் வீட்டில் வளர்த்த நாய் பேரும் மணி, எங்கள் பாட்டி வளர்த்தா. 8 மணிக்கு சோறு வைக்கும்போது அந்த நாய் என்ன பண்ணும்னா, நாக்கால சோத்தை எடுத்துட்டு முதல் காலால் இப்படி வருண்டி வருண்டி விடும். சத்தியம், நாய் வளர்த்த வீட்டில் தெரியும். இப்போ எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போனாலும் உலகம் ஃபுல்லாக பார்க்குறேன், கையேந்தி பவன்லேருந்து பெரிய ரெஸ்டாரண்ட் வரைக்கும் நம்ம நாயோட கேவலமா. ஒரு அரை மணி நேரம் செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் ஒரு 350 பேரை ஒரு கொடையின் கீழே உக்காத்தி வச்சிங்களே, இதுவே புத்தக கண்காட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அனிச்சை செயல் இல்லாமல் அது இல்லைன்னா செத்து போயிடுவேங்கிறான், செத்துருவானாடா. நான் ஃபோனுக்கு எதிரி இல்லை, எனக்கு அது பயன்பாடு தேவை, நான் பொய் சொல்லலை. என் ஃபோன் இல்லைன்னா காலில் பல்லு விளக்கினா, இப்போ எந்திரிச்சோன்னா எல்லாரும் செல்லு விளக்குறான். ஒரு காலத்தில் கோலம் போட்டோம், இப்போ எல்லாம் பேட்டன் கோலம் போடுறான். அன்றைக்கி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், தமிழ்நாட்டினுடைய மரபு என்ன, வாங்கன்னு சொல்லி வலது கையில் தண்ணி கொடுப்போம். இப்போ இருங்க சார், கொஞ்சம் ஃபோன் வந்திருக்கு, சிக்னல் கிடைக்கல, 3வது மாடி, 8வது மாடி, 10வது மாடி. பையன் ஓடி போய், நீ எந்த மாடிக்கு போனாலும் ஒர்க் பண்ணாது, நீ ஃபோனுன்னு ரிமோட்டை எடுத்துகிட்டு போகிறீங்க வா சார். 80 வயசால் ட்ரெயினில் கூப்பையில் 2 செல்ஃபோன் வச்சுருக்கார், ஏன்னு எனக்கு ஃபோன் வராட்டி இதில் ஆன் பண்ணி இதில் பேசிப்பேங்கிறான் லூசு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த புத்தக கண்காட்சி கூட்டம் வந்த இத்தனை பேருடைய திருவடியை வணங்கி சொல்கிறேன். என்னுடைய பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் இருக்கலாம், கவலை இல்லை. கடவுளே கூப்பிட்டாலும் நீங்கள் வைக்கிள் ஓட்டும் போது தயவு செய்து ஃபோன் எடுத்து பேசிடாதீங்க, அது உங்களுக்கான பாதுகாப்பு இல்லை. உங்களால் 8th ஒருத்தன் கை இழந்து காலை இழந்து 33 வருஷம் முண்டக்கட்டையாக உட்காந்துருக்கான் பாருங்க, அந்த வருத்தத்தில் சொல்கிறேன். இன்னமும் அரசாங்கம் சொல்லும் லூஸ் மாதிரி ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்து தனியாக பேசிட்டு போகிறான். எங்கள் ஊரில் 10 வருஷத்துக்கு முன்னாடி தனியாக பேசுகிறவனே மென்டலும் போ. இப்போ மவுண்ட் ரோட்டில் எல்லா பேரும் தனியாக தான் பேசிட்டு போகிறான். நான் சாதனங்களை யூஸ் பண்ண வேண்டான்னு சொல்லலை, இலக்கியத்தை பற்றி இவங்க சொன்னதுனால
பாரதி மாதிரி இன்னொருத்தன் பிறக்க முடியாது சார். ஏன் பாரதியை பற்றி அவ்வளோ தூரம் பிரமாதமாக அவங்க பாடினாங்கன்னா, உண்மை இருந்தது, அவன்கிட்ட நேர்மை இருந்தது, ஒழுக்கம் இருந்தது. நாஞ்சில் நாடனுடைய எழுத்துக்களை ஏண்டா பிடிக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லை சார். ஒரு கம்மா கரையில் உட்காந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மா கட்டி கொடுத்த ஒரு கம்மஞ்சோரை எடுத்துக்கிட்டு கையில் வச்சுட்டு கால் தண்ணியில் அப்படியே தண்ணியை விட்டுக்கிட்டு ஒரு வத்தலை கடித்தா என்ன சுகம் ஏற்படுமோ அந்த மாதிரி நாஞ்சில் நாதனுடைய பேச்சும் எழுத்தும் சுகத்தை தர்றதுனால தான் இத்தனை பேரும் உங்கள் பக்கத்தில் நிற்கிறோம். இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கானே பீசான்னு ஒன்று, 35 பேர் மூக்குச்சலி சிந்தனை மாதிரி இருக்குது, குடும்பமே பிக்கிறான். நம்மளுடைய நோக்கம் இன்னமே மெட்ராஸில் ஒரு பய பீஸா சாப்பிடக்கூடாது, சாவு போ. அப்படியே பீசாக்காரன் கேஸ் போட்டாலும் பெயில் எடுக்கிற மொத்த செலவும் வைரவன் ஐயா விடுது. நான் தெரியாமல் ஈஸியர் ரோட்டில் பர்கர்னு ஒன்று சாப்பிட்டுட்டேன் சார். நான் சத்தியமாக சொல்கிறேன் சார், 450 ரூபா சார் பர்கரு. நான் சின்ன வயசில் நான் கிராமத்துலேருந்து வந்தவன், எனக்கு என்னன்னு தெரியும். இந்த நாய்க்கு போடுவோம்ல பொறா ரொட்டி, அதை எடுத்து ஓவனுக்குள்ளே வச்சு ஆட்டுக்கு கொடுக்குற இலத்தலையை இடையில வச்சு சின்ன குழந்தைங்க கக்கா போன மாதிரி மேலே சாசை ஊற்றி டிஷ்யூவை கொடுத்து 450 ரூபான்ட்டான் சார். நம்மளுடைய நோக்கம் இன்னமும் ஒரு பய சாவணும், எல்லா பையனும் இந்த இது சாப்பிடக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். நான் அவனுக்கு எதிர்ப்பானவன் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் கூல் காஃபி குடிக்கலாமா சார் 350 ரூபாய்க்கு? எங்கள் அப்பாலாம் என்னை கொன்றுருவாங்க. 350 ரூபா இருந்தால் 3 வருஷம் என்னை படிக்க வச்சுருவார் சார். நல்லா தெரிஞ்சுக்கங்க, பணம் வர வர நம்மள்கிட்ட ஒழுக்கம் போயிடுச்சு. பணம் வர வர ஒழுக்கம் போயிடுச்சு. என்னைக்கு தனி கொடுத்தனு போனோமோ அதெல்லாம் தனிமை கொடுத்தனும் ஆயிடுச்சு, மறந்துடாதீங்க. எதிரா வாழ்க்கையில் முக்கியம்னா 2-3 விஷயங்களை மட்டும் இந்த புத்தக கண்காட்சியில், ஏண்டா புஸ்தகத்தை மேலேந்து கீழே படிக்கணும், ஏண்டா மேலேந்து கீழே படிக்கணும்னா அப்போதான் மனுஷன் கீழேந்து மேலே போவாங்கிறதுக்கு தான் புஸ்தகம் மேலேந்து கீழே படின்னு சொல்லுது. இந்த எங்கள் பாட்டி இப்படி படியில் உட்காந்து ஊசியில் நூல் கோத்துக்கிட்டு இருப்பா. நான் விளையாண்டு கிட்டக்கு வந்து என்ன பாட்டி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்கிறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏண்டான்னா, ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, நீ வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன்னு. அப்போ ஊசி எடுத்து கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்னா நான் ஏன் காதை கொடுத்துட்டேன்? ஓன் காதை இல்லைடா ஊசியினுடைய காதுன்னா, ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு. சின்னமாக ஒரு ஓட்டை இருக்கு பாருன்னு அந்த காதுக்குள்ளே நூலை விட்டுட்டு எங்கள் பாட்டி சொல்கிறா, படிப்பறிவே இல்லாத எங்கள் பாட்டி, ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் நமக்கு தந்த காதுகளில் நல்ல அறநூல்கள் போனால் நம்முடைய மன கிழிசல்கள் சரி செய்யப்படும், நூலை படியுங்கள் சங்கத்தமிழ் நூலை படியுங்கள்னா. நம்ம ஊரில் தான் இன்றைக்கி படிக்காதவன்லாம் காலேஜ் கட்டிட்டான், படித்தவன்லாம் அவன்கிட்ட வேலை பார்க்குறான். சார் நான் சொல்கிறதுக்கு ஏதோ உங்கள்கிட்ட கைத்தட்டு வாங்குறதுக்காக சொல்லலை. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் காமராஜர்னா யாருன்னு நம்ம ஊரில் சார் காமராஜர் பேசி ஓட்டு கேட்டார், அண்ணா திருத்தருவா போய் கேட்டார், இப்போ டோக்கன் கொடுத்து கேட்குறான் சார். எனக்கு தெரிஞ்சு 2 ரூபாய்க்கு இட்லி சாப்பிட்ருக்கேன், 10 ரூபாய்க்கு சாப்பிட்ருக்கேன், 1 கோடி ரூபாய்க்கு இட்லி இங்கே தான் சார் சாப்பிட்ருக்கான். இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும். இங்கேயும் அப்பா உட்காந்துருந்தா நான் எங்கே தான் போய் பேசுறது? சரி இப்போ வாங்க ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஓ, இன்னும் விஷயமே சொல்ல வரலையா? அதான் இப்போ ஃபேஷனு. அங்கே என்ன நாஞ்சில் நடனா எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நண்பர்களே. 4 விஷயம் சொல்கிறேன். ஏன் காமராஜரை நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கும்போது 10 சீட்டு டாக்டர் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட்டே டிக் பண்ணி கொடுக்கலாமா, 100 அப்ளிகேஷன் வந்துருச்சு. சீஃப் செக்ரட்டரி சொல்கிறாங்க, எல்லா அஃபீஷியலும் பேசிக்கிறாங்க, அண்ணாச்சி இப்போ மாட்டிக்க போகிறார், ஒன்று ஜாதிக்காரன் கொடுப்பாரு, இல்லை கட்சிக்காரன் கொடுப்பாரு, இல்லை வேண்டியவனு கொடுப்பாருன்னு வெயிட் பண்ணாங்க. காமராஜர் என்ன பண்ணிட்டாருன்னா, திருமலைப்புள்ள ரோட்டிலேருந்து செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போகிறதுக்குள்ளேயும் 10 பேரை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. சீஃப் செக்ரட்டரி வெக்கமே இல்லாமல் வந்து வணங்கி, ஐயா நீங்கள் இதில் பிரச்சனையில் மாட்டிப்பீங்கன்னு நினச்சோம், எப்படியா செலக்ட் பண்ணீங்க 10 பேரை 100 அப்ளிகேஷனில்? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸிங்க. அப்பனுடைய கையெழுத்து எதுன்னு எல்லா காலத்துலேயும் பார்த்தேன், 10 பேர் கை நாட்டு வச்சுருந்தான், இவன் புள்ள தான் டாக்டர் ஆகணும்னு நினச்சேன், கொடுத்துட்டேன்ட்டார். இந்த ஊரில் பேசியே செத்தவருக்கு பேர் தாங்க ஜீவான்னு பேர். சரி
சிறுவாவையல்ல காந்தி தலைமை தாங்குறாரு, ஜீவா பேசிக்கிட்டு இருக்காரு, வேட்டிக்கு பின்னாடி ரத்தம் வருது, காந்தி எந்திரிச்சு வந்து இப்படி ரத்தம் வர்ற மாதிரி பேசுறியா, அப்படி என்னையா சொத்து வச்சிருக்கேன்னாரு. கையில் வயலேருந்து ஒரு வரைபடத்தை காமிச்சு, இதுதான் என் சொத்துங்கிறாரு. இந்திய வரைபடத்தை காமிச்சு மைக்கில் போய் காந்தி சொல்கிறாரு, இல்லை நீ தாண்டா இந்தியாவின் சொத்துங்கிறாரு. இதெல்லாம் பின்னாடி வரேன். அறிவியல்லேருந்து ஒரு செய்தி, அரசியல்லேருந்து ஒரு செய்தி, ஆன்மீகத்துலேருந்து ஒரு செய்தி. ஏன் தான் நான் படிச்சுட்டு தான் மேடைக்கு வரேன்னு தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள். இப்போ எல்லா பயிலும் சாமியாரெல்லாம் கோச்சிக்காதீங்க. நான் பெரிய புராணம் படிக்கிறேன், கம்பராமாயணம் படிக்கிறேன், எனக்கு கோச்சிக்காதீங்க. எனக்கு ஆதிசங்கரரும் ஒன்று தான், அம்பேத்கரும் ஒன்று தான், மணிகண்டன மேடைக்கே கூப்பிடாட்டி நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏண்டாண்ணா அத்தனை சாமியாரையும் இன்னைக்கு லேகியம் வைக்கிறான், ஊதுபத்தி வைக்கிறான், ஏன் பயப்படுறீங்க கைத்தட்டுறதுக்கு? எந்த சாமியாராவது பிடிச்சிருவான்னா பயம் நமக்கு? எப்படி ஆறு அடிக்கு பறக்க வைப்ப சாமியாரு? என்ன ஜூவா நீ? இப்ப சாமியார்னா யாருன்னு ரெண்டு நிமிஷத்தில் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இந்திய வரைபடத்திலேயே எழுச்சியான ஒரு இடம் எதுன்னு கேட்டா கேரள தேசம். அதுல ஏதாவது வாய்ப்பு இருந்தா அந்த காலடிக்கு போய் பார்த்துட்டு வாங்க, அங்கதான் ஆதிசங்கரர் அவதரித்த இடம். அவங்க அம்மா பேரு ஆரியாம்பிகைன்னு பேரு. சின்ன வயசுல துறவரம் போயிட்டாரு, துறவரம் இல்லை உண்மையான சாமியார் ஆயிட்டாரு. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல பல சாமியாருக்கு மாமியார் இருக்காங்க. ஒரு சாமியார் கதவை திற காற்று வரட்டுனார், இப்ப அவரை பத்தி 80 சீதி வந்திருக்கு. இதெல்லாம் புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும், சாய்ஸ்ல விட்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. நாங்களும் எவ்வளவுதான் தள்ளி தள்ளி வைக்கிறது. சரி, இப்ப ஆதிசங்கரருடைய விஷயத்தை சொல்ல போறேன். இங்க வந்து நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, உங்கள் கண்ணில் தண்ணி வரலன்னா நம்ம மனுஷன் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் அப்படியே உங்களை நூலகத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். ஆதிசங்கரர் துறவரம் ஆயிட்டாரு. அம்மா ஆரியாம்பிகை சொல்கிறா, சின்ன வயசுலேயே துறவு போறியே, எனக்கு ஒரே ஒரு பையன், நீ போறியே, என்னால் மனசு தாங்க முடியல. ஆனால் நல்ல பையன், ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அம்மா உனக்கு சாவுன்னு மரணம்னு ஒன்று வந்துட்டா கண்டிப்பாக நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உன்னுடைய ஈம காரியங்களை செஞ்சிருவேன். இதான் நடந்த விஷயம். சிருங்கேரியில் ஆத்தங்கரை ஓரத்தில் ஆதிசங்கரர் உட்கார்ந்துருக்காரு. அவங்க தாயார் இறக்கக்கூடிய செய்தி இவருடைய மன ஓட்டத்தில் சிசிடிவி மாதிரி தெரியுது. நேரடியாக காலடிக்கு ஓடி வரார். வரும்போது ஆரியாம்பிகை இறந்து போயிட்டாங்க. இது வரைக்கும் நடந்த விஷயம். இந்த ஆதிசங்கரர் வீட்டுக்குள்ளே போகும்போது எல்லாரும் அவங்க தெருவில் இருக்கிறவன், அவன் ஜாதிக்காரன், சமூகத்தை சேர்ந்தவன், எல்லாரும் அவரை விளக்கி வைக்கிறான். ஏண்டாண்ணா வேற ஒன்றும் இல்லைங்க, துறவிக்கு பந்தபாசம் கிடையாது. நம்ம நாட்டில் ரெண்டு பேர் தாங்க சடலத்தை தொட்டு தூக்கினவங்க. உலக வரைபடத்திலேயே காவி போட்டதுக்கப்புறம் ரெண்டு பேர் தான் சடலத்தை தொட்டு தூக்கினவங்க. ஒருத்தர் ஆதிசங்கரர், இன்னொருத்தர் தமிழ்நாட்டில் பிறந்த குன்றக்குடி அடிகளார்னு, பொன்னம்பல அடிகளார் நாகப்பட்டினத்தில் சுனாமி வந்தபோது போய் நின்று 56 சடலங்களை கொண்டு போய் வைத்து ஈமக்கரியை செய்தவர் நம்முடைய தமிழ்நாட்டு சாமியார். மறந்துடாதீங்க. அவர்தான் கேட்குறாங்க, என்ன சாமி நீங்கள் இதை செய்யலாமான்னா, ஒரே வார்த்தை சொல்கிறாரு பொன்னம்பல அடிகளார். இப்போ ஆனந்த வீடெல்லாம் அன்பே சிவம்னு எழுதிக்கிட்டு இருக்காரு. நான் படித்த திருக்குறளும் நான் படித்த தேவாரமும் திருவாசகமும் இதற்கு பயன்படவில்லை என்றால் எனக்கு எதற்கு இந்த காவின்னு கேட்டார் பாருங்க. அவர் இருக்கும் திசை நோக்கி நான் தொழுகின்றேன். நல்ல கைத்தட்டலாம் அவருக்கு. விவேகானந்தருக்கு பிறகு காவிக்கு புனிதம் தந்த ஒரு சாமியாரை நாமும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்லவன் எங்கே இருந்தாலும் நம்ம பாராட்டணும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.